என் அன்பு தோழன் தோழிகளுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சூசைட் தற்கொலை இன்றைக்கு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா படிக்கிற பள்ளி பசங்கள்லேருந்து காலேஜ் பசங்கள்லேருந்து ஒரு சின்ன சின்ன கடன் விஷயம் நிறைய விஷயங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சிலருக்கு பெரிய விஷயமாக கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கூட வந்து தற்கொலை என்பது வந்து ஒரு பெரிய முடிவை ரொம்ப ஈஸியாக எடுத்துடுறாங்க இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மாணவர்கள் தான் அதிகமாக வந்து தற்கொலைக்கு வந்து தூண்டப்படுகிறார்கள் இல்லைனா தற் தற்கொலையை வந்து அதிகமாக பண்ணிக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா மாணவர்கள் தான் மாணவர்கள் மாணவிகள் ஸோ நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ஆக்சுவலாக எம் நைன்டி ஸ்கேட் நாங்கள் தொண்ணூறுகளில் ரெண்டாயிரங்களில் படிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் சொல்லியே வளர்ப்பாங்க பட்சா மட்டும் வேலை கிடைக்காது படிப்புன்றது அறிவுக்கு தான் நீ கஷ்டப்பட்டாதான் உனக்கு வேலை கிடைக்கும் நீ கஷ்டப்பட்டாதான் உன்னால் சம்பாதிக்க முடியும் உழைச்சாதான் காசு அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லி வளர்ப்பாங்க ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் டென்த்தில் மார்க் கம்மியாக எடுத்தா இல்லை டென்த்தில் ஃபெயில் ஆகிட்டா இல்லை ப்ளஸ் டூவில் ஃபெயில் ஆகிட்டா இல்லை ப்ளஸ் டூவில் மார்க் கம்மியாக எடுத்தா கூட செத்து போக அதாவது மாணவர்கள் வந்து சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இன்றைய கல்வி முறைன்றது இருக்குது ஸோ கல்வி என்பது அறிவை கொடுக்குறதாவோ இல்லைனா தம்பிக்கையை கொடுக்குறதாவோ இல்லை ஒரு மார்க் இல்லைனா கூட செத்து போகணுன்ற அளவுக்கு தான் இருக்குது ஸோ நீட்டு நீட் இல்லைனால கிடைக்கவே முடியாத மாதிரி இந்த வருஷம்லாம் அடுத்த வருஷம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஸோ சில மாணவர்கள் வந்து அந்த மாதிரி முயற்சிகள்லாம் எடுக்கிறாங்க நான் யாரையும் தப்பு சொல்ல சரி அவர்களோட கனவுகள் டாக்டர் ஆகணும் ஒரு நல்ல ஒரு டாக்டராகவோ டாக்டர் ஆகணுன்ற கனவுக்காக படிக்கிற மாணவர்கள் ஸோ பெரிய உயர்ந்த லட்சியங்கள் இருக்கிற மாணவர்களோட கனவுகள் சிதைக்கப்படும் போது அவர்களுக்கான கைட்லைன்ஸ் இல்லாத போது அவர்கள் அந்த முடிவு எடுக்கிறாங்க அந்த உண்மையிலே வந்து ரொம்ப வருந்தத்தக்க விஷயந்தான் அதை வந்து அவங்க எந்த நிலமையில நொந்து நூலாகி அதை வந்து எடுக்கிறாங்கன்றத வந்து யோசித்து பார்த்தா அது மிகப்பெரிய தான் ஆனாலே அது மட்டும் முடிவான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக இல்லை ஸோ தற்கொலை என்பது எதற்கும் முடிவாகாது ஸோ நான் முதற்கொண்டு எல்லாருமே வந்து அந்த எண்ணங்களில் ஒரு ஏஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கஷ்டத்துலேயோ ஒரு கடன் தொலையிலையோ இல்லை வேலை கடைகளில் எண்ணும் போதையோ மற்றவர்களால் அவமானப்படுத்தப்படும் போதோ ஸோ கூனி குறுகி சில சமயங்களில் வந்து எல்லாருமே அந்த டீனேஜில் இருந்து அந்த அந்த சூசைடுன்ற ஒரு விஷயத்தை அட்லீஸ்ட் ஒரு சும்மா அட்டம் அட்லீஸ்ட் அந்த எண்ணத்துலேயாவது நம்ம கடந்து வந்து தான் எல்லாருமே வந்து வாழ்க்கையில் வந்து பயணிக்கணும் இப்போ ஒரு டென்த்து டுவெல்த்து நீங்கள் டென்த்தில் எடுக்கிற மார்க்கும் டுவெல்த்தில் எடுக்கிற மார்க்கும் காலேஜுக்கு யூஸே ஆகாது ஸோ நீங்கள் மெரிட்டில் போகிறீங்க இல்லை ஒரு யூனிவர்சிட்டியில் போகிறீங்க ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் அது ஒரு ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி நான் நார்மலாக ஒரு டிகிரி படிக்க போகிறேன் நார்மலாக நான் ஒரு எம்பிஏ படிக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது ஸோ ப்ளஸ் டூ ஆகிட்டு அதுக்கப்புறம் பண் படிப்பை கண்டினியூவாக இல்லாமல் இருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆள் ஆனாலும் பார்த்துருக்குறேன் ஸோ கிளாஸ் ஃபஸ்ட்டே எடுத்துகிட்டு ஸோ என்னால் வந்து காசு இல்லாமல் நான் வந்து கரஸ்பாண்டன்ஸில் பண்ணி டிகிரி வந்து நான் கரஸ்பாண்டன்ஸில் பண்ணியும் என்னோடய லைஃப் வந்து வெவ்வேறு கோணங்களில் போய் ஒவ்வொரு விதமான வாழ்க்கையில் இப்போவும் வர ஒரு கஷ்டமான லீடிங்லேயும் போயிட்டுருக்குது ஸோ படிப்பு என்பது எதையும் தீர்மானிக்காது படிப்பு என்பது உங்களுக்கான அறிவை தரும் படிப்பு என்பது நீங்கள் வந்து எது சரி தப்புன்னு பகுத்து வாழ்கிறதுக்கும் அதை வந்து பகுத்து அறியறதுக்குமான ஒரு கல்வி முறை தான் ஸோ இது வந்து மாணவர்களுக்கு வந்து பெற்றோர்கள் தான் வந்து நம்பிக்கை அளிக்கிற விதமாக நிறைய விஷயங்கள் சொல்லணும் ஸோ படிப்பு மட்டுமே வாழ்க்கையில் படிப்பை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு சின்ன கஷ்டத்துக்காக இன்றைக்கி நீங்கள் இறந்து போகிறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் வர சந்தோஷங்கள்லாம் அனுபவிக்கணும்ல நீங்கள் இன்றைக்கி படுற கஷ்டத்தையே நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா இந்த இன்றைக்கி படுற கஷ்டத்துக்காக நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போயிட்டீங்கன்னா நாளைக்கு வர இன்பங்களை அனுபவிக்க யாரும் இருக்க மாட்டாங்கல்ல இன்பம் துன்பம் எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை ஸோ எப்போவுமே தற்கொலை என்பது முடிவாகாது மன மாணவர்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிறதுக்கும் மாணவர்களின் மனநிலையை வளர்க்கறதுக்கான கல்வியும் அங்கே இல்லை நாங்களாம் ஃபெயிலானால் கூட எங்களால் எதனால் ஒரு வேலைக்கு போக முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்த்தாங்க எங்கள் பெற்றவங்களும் சரி எங்களோடய வாத்தியாரும் சரி படிக்கிறதுனாலலாம் ஒன்றும் இல்லை நீ இன்றைக்கி படிக்கிற வேலை கிடைக்குமான்னு தெரியாது ஆனால் படி படிப்பு எனக்கு வந்தாலும் அவசியம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள்லாம் படித்தோம் ஸோ இன்றைக்கி படிக்கிற பசங்க வந்து பென்ட்ரைவ் மாதிரி எவ்வளோ அவங்களால ஸ்டோரேஜ் பண்ணோன்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோவும் ஸ்டோரேஜ் பண்ண சொல்கிறோம் இன்றைக்கி எத்தனை பசங்க வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு போய் விளாட்றாங்கன்றது வந்து அவங்கவுங்க வீட்டில் கேட்டால் தான் தெரியும் நாங்களாம் வீட்டுக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோன்னா ஸ்கூலில் கிரவுண்டில் விளையாட்டு திருப்பி வந்து இங்கே வீட்டில் விளையாட்டு படிக்கிறது நாளைக்கு எக்ஸாம்னால் இன்றைக்கி நைட்டு தான் படிப்போம் விளையாட்டு தான் அதிகமாக இருக்கும் படி பண்ணுறது கம்மியாக இருக்கும் எங்களுக்கெல்லாம் வந்து எங்களோட நம்பிக்கை என்னென்னா நாளைக்கு எக்ஸாம்னால் இன்றைக்கி நைட்டு படிச்சால் தான் பாஸ் ஆகும் எங்களுக்கு படித்து வச்சுட்டா மறந்துடும் இன்றைக்கி அப்படி இல்லை பசங்க க்ளாஸில் படிக்கணும் திருப்பி வீட்டில் படிக்கணும் டியூஷன் போகணும் ஸோ அவங்களோட லைஃப்பே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொபைலில் விளையாடுவாங்க ஸோ மொபைல் இல்லாத காலத்தில் வாழ்ந்து மொபைலோடவும் நாங்கள் இப்போ இருக்கிறோம் நைட் ஸ்கிரிட் மொபைலோடும் நிறைய யூஸ் பண்ணுறோம் உங்களோட அதிகமாகவே நாங்கள் யூஸ் பண்ணுறோம் பட் எல்லா காலகட்டத்துக்குமே ஏற்ற மாதிரி எங்களை நாங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி டூ கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை அடப் அடாப்ட் பண்ணிக்க முடியாமல் டூ கே கிட்ஸ் வந்து அதை அடாப்ட் பண்ணிக்க முடியாமல் தடுமாறுறது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஸோ இன்றைக்கி சுதந்திரம் என்பது உங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படுது மாணவர்களுக்கு ஸோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க பெற்றவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்கன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க பட்டு அவங்களுக்கு எது சரி எது தப்புன்றதை வந்து சொல்லிக் கொடுக்குறதில்ல நான் இருக்கிறேன் எந்த அந்த உலகமே இது பண்ணாலும் உனக்காக நான் இருக்கிறேன்ற நம்பிக்கையை நீங்கள் தவறும் பட்சத்தில் தான் ஒரு குழந்தை வந்து செத்து போகலான்ற ஒரு முடிவு எடுக்குது ஸோ அந்த நம்பிக்கையை தர தவறிய பெற்றோர்களாகத்தான் இன்றைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க அட ஃபெயிலானா நடக்குது ஏதாவது ஒரு வேலை இருக்குது ஆம்பளை பிள்ளை எதுக்கூட அறுவடை எதனா ஒரு வேலை செஞ்சு கண்ணே அப்படின்வாங்க இன்றைக்கி அந்த மாதிரி ஒருத்தர் வீட்டில் யார் சொல்கிறதில்ல ஃபெயிலாகினா அவள் தான் நீ மேய்க்க தான் லைக்கிங் நீ எங்களை கூட அப்படிலாம் திட்டுவாங்க இன்றைக்கி சொல்கிறேன் மழ மைக்கலாதான் ஆகி உனக்குலாம் எதுவும் செட் ஆகாது அப்படின்னு பெற்றவங்களே வந்து தான் பெற்ற பிள்ளைங்களை வந்து கேவலமாக பேசுகிற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் இது பண்ணுறோம் அடிக்கிறது உதைக்கிறது இது எல்லாமே பார்க்குறோம் இன்றைக்கி எல்லாரும் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்ட சூழ்நிலை குழந்தைங்களுக்காக டைம் செலவு பண்ணுறதோ குழந்தைங்களோட மனநிலைமையை உட்காந்து என்னப்பா அவனுக்கு பிரச்சனைன்னு கேட்குறதுக்கும் அங்கே யாருக்கும் டைம் இல்லை ஸோ இந்த விஷயங்கள்லாம் மாறுற வரைக்கும் தற்கொலைகள் தொடர்ந்து கொண்டு ஒன்று இருக்கும் மாணவர்களுக்கு நான் சொல்கிறது ஒரே விஷயந்தான் மாணவர் மாணவிகளுக்கும் நான் சொல்கிறது ஒரே விஷயம்தான் இந்த உலகம் உங்களுக்காக ஏதாவது ஒரு வழியையும் ஒரு பாதையையும் வந்து விட்டு வச்சுருக்கோம் சரி தப்புன்றதெல்லாம் தாண்டி நீங்கள் தோக்கிறீங்க தோக்கலான்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை மார்க்கை வச்செல்லாம் வாழ்க்கையை வந்து நீ இங்கே வந்து தீர்மானிக்கப்படுறதில்ல கிளாஸ் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நான் கரஸ்பாண்டன்ஸில் போய் படித்தேன் நான் மேஸ்திரி வேலை செஞ்சுருக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பெயிண்ட் வேலை செஞ்சுருக்குறேன் அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலை செஞ்சு அதுக்கப்புறம் நான் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கற்றுக்கினேன் ஸோ அதுக்கப்புறம் வெளிநாடு போனேன் அதுக்கப்புறம் வந்தேன் பிஸ்னஸ் பண்ணேன் ஸோ என்னோட விஷயம் பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ எப்படி எப்படியோ போச்சு ஸோ உங்களுக்கான பாதை உங்களுக்கான பயணங்கள் போது நீங்கள் நல்லா படிச்சுருக்கீங்க நல்லா இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல லாஸ் இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கை இன்னொரு கதை வந்து கண்டிப்பாக திறந்து வைத்திருக்கும் ஸோ இன்றைக்கான இன்றைக்கி இன்றைக்கி படுற கஷ்டத்துக்காக இந்த உலகத்தை விட்டு போயிட்டால் நாளைக்கு வர சந்தோஷங்களை நாளைக்கு வர விஷயங்களை நீங்கள் எப்படி அனுபவிக்க முடியும் தப்போ ரைட்டோ இந்த ஹியூமன் லைஃப்ன்றது யாருக்கும் கிடைக்காத வச வரப்பிரசாதம் அதை கடைசி வரைக்கும் வாழ்ந்து பார்த்துட்ணும் அறுபது வயசு வாழ்ந்துட்டு அட இந்த வாழ்க்கை வேஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்லி அப்போ சூசைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது பதினாறு வயசில் பதினஞ்சு வயசில் சூசைட் பண்ணிக்கிறதுனால எந்த ஒரு விஷயமும் மாறாது மாறாக உங்கள் பெற்றவங்களுக்கும் உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் ஈஸியாக போயிடுவீங்க பதினாறு வயசில் பதினெட்டு வயசுலையோ உங்களை நினச்சி இன்னொரு இருபது வருஷம் முப்பது வருஷம் அவங்களை பெற்றவங்களும் கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க ஸோ தற்கொலை என்பது எதற்கு முடிவல்ல தற்கொலைக்காக தைரியமாக முடிவெடுக்கிற நீங்கள் ஒரு சில நிமிடங்கள் முடிவெடுக்கிற நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பயந்து கூட சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு சின்ன சின்ன ரிஸ்க் எடுத்திங்கனாலே போதும் லைஃப்பில் நீங்கள் பெரிய அளவு வரலாம் ஸோ சூசைடு இஸ் நாட் அ சொல்யூஷன் வாழ்க்கையில் வந்து வாழ நிறைய வசதிகள் வழிகள் இப்போது இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்குது ஸோ மதிப்பெண்களை வைத்து இந்த வாழ்க்கையை வந்து உங்களுக்கு வந்து உங்களை யாரும் மதிப்பிட போகிறதில்லை மதிப்பெண்கள்ன்றது அந்த சப்ஜெக்டில் நீங்கள் பாஸ் பாஸ் இல்லை அவ்வளோதான் ஸோ அதுக்காக யாரும் யாரையும் இழக்கணும்னும் செத்து போகணும் அவசியம் இல்லை உறுதியாக வாழுங்கள் இன்பமாக வாழுங்கள் வாழ்க்கை வாழ்க்கையை ரசித்து வாழுங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கான கனவுகள் உங்களுக்கான பாதைகள் தனியா நீ உங்களுக்காக இருக்க தான் போகுது அதை தேடி நீங்கள் எடுத்துக்கிறீங்களான்றதை பொறுத்து தான் இருக்குது ஸோ ஆல் தி டு ஆல் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி